श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृकेतरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानखनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये हंस संदेशत்துல இப்பொழுது ராமர் ஹம்சம் லங்கையில் போய் சேர்ந்த உடனே அங்கு இருக்கக்கூடிய சீதா பிராட்டியினுடைய நிலையை சொல்லி இப்படிலாம் சீதா பிராட்டி இருப்பா அப்படி இருக்கிற சீதா பிராட்டிய அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு சௌகரியமா இருக்கும்னுட்டு பல விஷயங்களை சொல்லிட்டு வர அதுல வரைச்சு நீ பார்க்கச்சே சாந்தே யாவன் நயன பதவியும் யாதி மோகாலசாவா சந்தேகம் வா மதுபகத்தை சிராவயந்தி சகுந்தான் அத்தியாதன்ன பிரயோஜனதான் சோஜயத்தர் நிமித்தைஹி ஏதாமஸ்ருஸ்தகிதனம் வீட்சமானா திசம் வா அப்படின்னு சொல்லி சொல்ற என்ன செய்யறதுன்னு தெரியாத அவ இருந்துருப்பா என்னையா நினைச்சிட்டு இருந்துட்டு அங்க இருக்கிற பட்சிகளுக்கெல்லாம் எதனா ஒரு நான் இப்ப ஒன்ன கூட்டு சீதா பிராட்டியிடத்துல பொண்ணு சந்தேகம் சொல்ற மாதிரி அந்த பட்சிகளை கூட்டு என்னிடத்துல போய் எனக்கு எதனா சமாச்சாரம் சொல்லும்படி என்ன ஒரு சன்னிவேசமா இருக்கலாம் அங்க போனேனாக்க இல்ல அவ எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு அங்க ஒரு நல்ல சுப சகுனம் வரும் அந்த சகுனத்தை பார்த்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் யாரும் சொல்ல போறா அது யார் மூலமா வரப்போறது எப்படி வரப்போறதுன்னு தெரியாத அதை எதிர்நோக்கிண்டு இருக்கலாம் இப்படி எல்லாம் அவ இருந்துட்டு இருப்பா அதை பார்த்த உடனேயே உனக்கு தெரிஞ்சு போயிடும் என்று ஒரு சமாச்சாரத்தை சொன்ன அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தை சொல்லி சொல்ற ஆகல்பானுவா சவிதி நிகிதானு ஆலபந்தி விமோகாத்தே அங்கஸ்பர்ஷோ ரகுகுலபதே ஸ்மரியத்தோவா நவியத்தேன்னு சொல்லி இது அடுத்த விஷயத்தை பத்தி சொல்ல போறேன் அங்க போனோம்னாக்க நாம யாரோட பேசுறோம் யாரோட பேசுறதுன்னு தெரியாத அங்க ஆபரணங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம் அந்த ஆபரணங்களை பார்த்து அவர் சொல்லிட்டு இருப்பா ரகுகுலபதேகே அங்கஸ்பர்ஷா ஸ்மரியதேவா நவேதின்னு சொல்லி இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது இதுல ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம் பல விஷயங்களை சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறேன் ஆகல்பான்வா சவித நிகிதானே ஆலபந்தீ விமோகாதே அங்கஸ்பர்ஷா ரகுகுலபதே ஸ்மரியதே வானவேதி தியாயந்தி வாசிர விரகிதானே ஏகசையா விஹாரானே தஸ்யாஹ நூனம் நயதி ஜனிதா தாதிருஷீ கால யாத்ரா தாதிருஷீ கால யாத்ரா அவளுடைய கால யாத்திரை அந்த மாதிரி போயின்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு சிரமத்தோட சொல்ற வார்த்தை என்ன ஆகல்பான் வா சவித நிகிதானே ஆலபந்தி விமோகாத் அங்க போயிருக்கு தான் போகச்சு சந்தேகம் ராமனிடத்துல இருந்து சந்தேகத்தெல்லாம் சொல்லி சொன்ன விற்பாடு ஒரு அடையாளம் கொடுக்குற அந்த அடையாளம் தான் கணையாழி ராமருடைய மோதிரத்தை கொடுக்குற அது பெருமாளுக்கே ஏதோ தெரியுது இந்த ஹனுமார் தான் போய் சமாச்சாரம் சொல்ல போறே ஆகையால இப்ப எல்லாம் போன எத்தனையோ நாலு திக்குலையும் எத்தனை எத்தனையோ குரங்குகள்லாம் அனுப்பிச்சாள அத்தனை குரங்குகளுக்கு எல்லாம் ஏதனா ஒரு அடையாளம் கொடுத்து அனுப்பிச்சாரன்னு நான் பெருமாள்
யாருக்கும் எந்த குரங்குக்கும் எந்த அடையாளத்தையும் கொடுத்து அனுப்பிக்கல. பெருமாள் ஹனுமான் மாத்திரம்தான் அடையாளமாக கொடுத்து அனுப்பிச்சார், கணையாழியை கொடுத்து அனுப்பிச்சு. இப்ப அந்த கணையாழிய பக்கத்திலேயே வச்சுட்டான், அந்த பக்கத்திலேயே வச்சுட்டு அதை பார்த்து பேசுறான். ஒரு இது ஒரு பிரகாரம் இல்லையா? சீதாப்பிரட்டி நிறைய திருவாசகங்கள்லாம் அவ காட்டுக்கு போகச்சையும் கூட தசரத சக்கரவர்த்தி கூட்டு கொடுக்குறே. கை கை பவனத்துல இருக்கச்சே சீதா பிராட்டிக்கு இந்த திருவாபரண ஆபரணங்கள்லாம் கொடு, ஆபரணங்கள்லாம் கொடுன்னு கொடுக்குற. அது மாத்திரம் இல்ல, அத்ரி மகர்ஷி என்ற போற ஆசிரமத்துக்கு போற, ஆசிரமத்துக்கு போகச்சே அனசூய அற்புதமான ஆபரணங்கள்லாம் வச்சிருந்தா. அந்த ஆபரணங்கள்லாம் அப்படியே எடுத்து கொடுக்குறா சீதா பிராட்டின்ற. வசவா ராமாயணத்துல இந்த பாலகாண்ட முடிவுல ராமர் வந்து அத்ரியனுடைய ஆசிரமத்துக்கு போற விஷயம் வரும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அனசூயையும் சீதா பிராட்டியும் பேசுறதெல்லாம் அதுல அனசூய கேட்பா, ஏமா நீ கல்யாணம் பண்ணிட்டே, ராமனை கல்யாணம் பண்ணிட்டே அது எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்காள, உனக்கு அந்த சமயத்துல எப்படி இருந்தது மனசு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு சீதா பிராட்டி சொல்ற, எங்க அப்பா ரொம்ப விசாரப்பட்டிருந்து ஒரு தனுர்பங்கம் பண்றவன் யாரோ அவனுக்கு தான் என்ன கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு பிரம்மாண்டமான தனுசை எடுத்து வச்சுட்டு ஊர்ல இருக்கிற ராஜா மொத்த பேரும் தன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் பிரயத்னம் பண்ணி பார்த்தான், ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இந்த அயோத்தியா காண்டத்துல கடைசியில வர விஷயம் இது. அதாவது இதுக்கு அப்போ என்ன பண்றது, எங்க அப்பாவுக்கு ரொம்ப விசாரமா போயிட்டு என்னடா இது இந்த பொண்ணு கல்யாணம் எப்படி பண்றதுன்னு தெரியலையே, ஆகையால இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னு விசாரப்பட்டிருந்த. அப்ப ராமர் வரே, ராமர் வரைச்சு அண்ணலும் நோக்க அவளும் நோக்கினாள்னு சொல்லி அந்த வீதியில போகச்சேயே நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அந்த ராமரும் தனுர்பங்கம் பண்ணேர் எல்லாம் வாஸ்தவம் தான். எங்க அப்பா ஓடி வந்து உனக்குதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சொன்ன உடனே அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லாம் அவர் ஒன்னும் சொல்லல. அவர் பிகு பண்ணிட்டேரா, ராமர் பிகு பண்ணிட்டே என்னமோ விஸ்வாமித்திரர் சொன்னேன், பசிய ராம தனுஷ்பசியன் வத்த ராம தனுஷ்பசியன்னு. அப்பா குழந்தை ராம இந்த இந்த வில்ல பாரு, உன்னால எதனா பண்ண முடியுமானா பண்ணு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னேன், சொன்னதுக்காக நான் பண்ணனே தவிர உம்ம பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டுலாம் நான் ஒன்னும் வரல. நானு எங்க அப்பாவை கேளு, எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் நான் பண்ண போறேனே தவிர, இது தனுர்பங்கம் பண்ணிட்டதுனால நான் சீதா சீதையை கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் நானும் வந்து வந்து ரெண்டு பேரா போய் அங்க போய் இருக்க போறேன்றது இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு போய் நிற்க போறேன்றது இல்ல, எங்க அப்பா அவனுடைய தாரா பிதிர்கிட்டா இன்னு அப்பா பண்ணி வச்சாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஏகமா பிகு பண்ணிட்டு அறிவார் இந்த ராமர். அப்புறம் சரி எங்க அப்பா பொண்ணு போயிட்டு போறதுன்னு இங்க இருந்து தூத் வர்றவர்களை அனுப்பிச்சு தசரத சக்கரவர்த்தியை வர வச்சு அப்புறம்லாம் கல்யாணம் நடந்தது, என்னன்னா பண்ணாரு தெரியுமா இந்த ராமன் அப்படின்னு இதெல்லாம் மனசு விட்டு சொல்றாளாம் சீதா பிராட்டி அனசுகின்ற. அப்போ அவ சீதா பிராட்டி சீதா பிராட்டிக்கு நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுக்குறா, இதெல்லாம் இவ்வளவு விசேஷமான ஆபரணங்கள் அப்படின்னு கொடுக்குறா. அந்த ஆபரணங்கள்லாமும் மூட்டை கட்டி எடுத்து போறான். அதுல சிலத வந்து அந்த வாலி அந்த சுக்ரீவன்லாம் இருக்கிற இடத்துல சில ஆபரணங்களை போடுறா, இன்னும் சில ஆபரணங்களை அப்படியே எடுத்துட்டு போற அங்க வச்சுட்டு இருக்க. இவளுடைய இருக்கிற மனசு நிலையில எந்த ஆபரணத்தையும் போட்டுக்கிற மாதிரி இல்லை, ஆகையால இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி பக்கத்துல வச்சுட்டு இருக்க. அதோட இந்த வேற இதுதான் அவளுடைய ஒரு நிலை. இந்த நிலையில அந்த ஆபரணங்களோட பேசுறாங்க. ஆகல்பான்வா சவித நிகிதானே ஆலபந்தி விமோகாது அங்க ஸ்பர்சோ ரகுகலபதே ஸ்மர்யதே வானவேதி.
கேக்குறேன், அந்த திருவாபரணம் இந்த ஆபரணங்கள் எல்லாம் பேசுமா பேசாதா, அது பதில் சொல்லுமா சொல்லாதா, அதை பத்தி அவளுக்கு எண்ணம் இல்லை. அவள் சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, இவ பார்த்து சொல்லி சொல்றான், சவித நிகிதான்னு ஆலபந்தி விமோகாத்து அப்படின்னு சொல்ற. முதல்ல அஜ்ஞான தசை, அதாவது அந்த பிராட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத, அந்த பிரிவாற்றாமையினால என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலையே சொன்ன. அதுக்கு அடுத்த நிலை சந்தேகம், சரி நமக்கு போய் இந்த போய் இந்த நாம இங்க இருக்கோன்றதை எதனா பட்சி மூலமா மேகம் மூலமா எது மூலமானா சொல்லி அனுப்பிக்கலான்றது இருக்க, அது அடுத்த நிலை. அதுக்கப்புறமா நாம சந்தேகம் அனுப்பிச்ச மாதிரி ராமனிடத்திலேருந்து நமக்கு சந்தேகம் வருமோ என்னமோ அதை நாம கேட்கலான்ற ஒரு நிலை, அதுக்கு அடுத்த நிலை. இப்போ அடுத்த நிலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இவாளுக்கு ஒரு மோகிச்சு இருக்கிற நிலை. நாம யாரோட பேசுறோம் எதோட பேசுறோம் அது நமக்கு திரும்பி பேசுமா பேசாதா, இதெல்லாம் அதை பத்தி நினைக்காத சொல்ற ஒரு நிலை இது. அதுதான் இப்ப பார்க்க போறோம் இந்த இடத்துல. ஆக்கல்பானு அப்படின்னு ஆபரணங்கள்ல வரைச்சு தன்னுடைய பூஷணங்களவோ இல்ல ராமனுடைய அங்குலீயகமோ அதெல்லாம் பார்த்துன்னு அர்த்தம், அதை பார்த்து பேசுற. இதெல்லாம் ஒரு அச்சேதனங்கள். இந்த அச்சேதனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியாத இருந்தாலும் கூட அந்த அச்சேதனங்கள்லாம் கூட பேசும்னு நினைச்சுண்டு அச்சேதனத்தோட பேசுறவளாக இருந்துட்டு இருக்கா இவோ. அப்ப சொல்லி சொல்ற, அங்கஸ்பர்ஷோ ரகுகுலபதேஹி ஸ்மர்யதே வானவேதீஹி. இந்த ஆபரணங்களை பார்த்து கேட்கிற, ராமனுடைய திருமேனியோட ஒரு ஸ்பர்ஷம் இருந்த, அது எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கிற. ராமனோட திருமேனியோட ஒரு ஸ்பர்ஷம் இந்த ஆபரணங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, அங்குலீயகத்தை பத்தி விசாரம் இல்ல, ராமர் திருமேனிலேயே சாத்தின் இருக்கிறது, ஆகையால அதுக்கு தெரியும். ஆனா அந்த அங்குலீயகமும் சீதா பிராட்டி விட்டு பிரிஞ்ச பிற்பாடு அதை கூட அவர் சாத்திக்கிறது இல்லை, ஆகையால அதுக்கும் ரொம்ப நாள் ஆகி போச்சு. பெருமாள் திருமேனியோட சம்பந்தப்பட்டு சீதா பிராட்டியினுடைய திருவாபரணங்கள் ஆபரணங்களுக்கெல்லாம் அந்த ராமனோட சீதா பிராட்டி சேரச்சே எல்லாம் அந்த ராமன் தழுவச்சே அந்த சீதா பிராட்டி சாத்தின் இருக்கிற ஆபரணங்களுக்கெல்லாம் ராமனுடைய திருமேனி ஸ்பர்சம் ஏற்படுறது. அந்த திருமேனி ஸ்பர்சத்தினுடைய ஒரு மகாத்மியம் இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கணும். காளிதாசன் சொல்றான், நீ இந்த மேகம் போகச்சே அந்த நாயிக்காவாக இருந்துட்டு இருக்கிற அந்த யக்ஷ ஸ்திரீ இருக்காளே, அவள் சொல்லுவா, ஒரு பஞ்சரம், ஒரு கூட்டுல ஒரு கிளி ஒண்ணு இருந்துட்டு இருக்கும், அந்த கூட்டுல கூண்டுல இருக்கிற கிளி வந்து அதுதான் எப்பவும் இந்த யக்ஷனும் யக்ஷனுடைய மனைவியா இருக்கிறவா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கச்செல்லாம் அது பாட்டுக்கு அதுவும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது, உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு என்னுடைய பர்த்தா ஒருத்தன் இருக்கான், அவன் அவ யாருன்றது அவன் முகம்லாம் ஞாபகம் இருக்கா உனக்குன்னு அவன் கேட்போம். அந்த மாதிரி அங்கேயான சேத்தனம் இந்த இடத்துல அச்சேத்தனமா போயிட்டு, அச்சேத்தனமா இருந்து இருக்கிற ஆபரணத்தை போய் சீதா பிராட்டி கேட்கிறா அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இதுல என்ன அச்சேத்தனத்தை பார்த்து கேட்க முடியுமா அப்படின்னா, அதுதான் மோகத்தினால இருந்துட்டு இருக்கு. இவளுக்கு என்னதுன்றதே சொல்ல தெரியாதவளாக இருந்துட்டு இருக்கா. ஆலப்பந்தி அப்படின்னு சொல்றதுன்னாக்க ஆலாபனம்னா பேசுறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பிரலாபனம், அதாவது அந்த மனசுல இருக்கிற சிரமத்தை வெளிப்படுத்துற ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் வந்து, கமனாகமனா வசரேஷு ஆபாஷமானாவா
அப்படின்னு சொல்லி சாத் ஆபாஷமான ஆபாஷணம் ஆலாபா அப்படின்னு ஒரு விஷயத்தையே நினைச்சுண்டு போச்சையும் வர்ச்சையும் அத்தையே பத்தி சொல்லிட்டு இருக்கிறது இருக்க அதுதான் ஆலாபனம் ஆலாபனம்னு சொல்லி சொல்றது. இப்போ இவளுக்கு நினைச்சுட்டு இருக்கிறது எல்லாம் ராவணை பத்தியே நினைச்சுட்டு இருக்க, அந்த ராமனை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறதுனால எத்தை பார்த்தாலும் அந்த ராமனோட சம்பந்தப்படுத்தி பேசுறதே அவளுக்கு ஒரு வழக்கமா போயிடுச்சு. அதனால இந்த வெறுமை இருந்துட்டு இருக்கிற ஒரு அச்சேதனமா இருந்துட்டு இருக்கிற இந்த ஆபரணத்தை பார்த்து சொல்றான், அங்க ஸ்பர்ஷோ ரகுகுலபதே ஸ்மர்யதே வானவேதி. ரகுகுலபதே அங்கஸ்பர்ஷா ஸ்மர்யதே வா நவா அப்படின்னு, என்னால உங்களுக்கும் ராமபிரானுடைய ஒரு திருமேனி சம்பந்தம் ஏற்பட்டது, அந்த திருமேனி சம்பந்தம் ஏற்பட்டது ஏற்படுச்சு எவ்வளவு போக்கியமா இருந்ததுன்றத உங்களுக்கு இன்னும் ஞாபகத்துல வச்சிருக்கங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாளாம். இது கேட்டா அது பதில் சொல்ல போறதான்னா இல்ல. இப்ப என்ன அப்படின்னா எனக்கே ஒன்றும் ஞாபகம் இல்லை, நீங்க இங்க இருந்து நினைக்க போறீங்கோ அப்படின்னு அர்த்தம் நவான்னு சொல்லி கேட்டு. மரியதேவா அப்படின்னு சொன்னாக்கா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா நாம ஞாபகம் வச்சுட்டு அவளை கேட்கறது. நாம போன வருஷம் கருட சேவை பெருமாள் சேவிச்சுமே ஞாபகம் இருக்கா அப்படின்னாக்கா அப்ப நம்ம என்ன அர்த்தம், நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன் அதே மாதிரி அவளும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பா, யாரை கேட்கிறோமோ அவளும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பான். ஆகையால இப்ப ரெண்டு பேரும் போன வருஷம் சேவிச்ச அந்த பெருமாள் சேவையை நினைச்சுண்டு இப்ப இப்ப அது மட்டும் கும்பல் அதிகமா இருந்துட்டு இருக்கோ குறைவா இருக்கோ பெருமாள் சாத்துப்படி ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கோ ஏதோ ஒன்றை பத்தி அடுத்தது பேசுறதுன்றது அடுத்தது வரப்போகுது. அப்ப அந்த இடத்துல ஞாபகம் இருக்கான்னு அவ்வளவுதான் சொல்லுவாளே தவிர ஞாபகம் இருக்கா இல்லையான்றது சொல்ல மாட்டான். நான் எந்த சமயத்துல வருவா அப்படின்னா நான் 25 வருஷம் முன்ன கங்கையில ஸ்நானம் பண்ணேன், இல்ல 30 வருஷம் என்ன கங்கையில ஸ்நானம் பண்ண, அப்ப என்னுடைய மனைவியும் அழைச்சிட்டு நான் அந்த கங்கா ஸ்நானம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆத்துல உட்காந்துருக்கிட்டே ஏதோ கங்கா ஸ்நானத்தை பத்தி பேச வந்ததுன்னாக்க உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு அப்ப கேட்போம். ஏன்னா ஞாபகம் இருக்கிறதுக்கு சாத்திய ஒரு குறவு. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் கேக்குறேன், சீதா பிராட்டி கேட்கிறேன், ஸ்மரியத்தே நவான்னா எனக்கே 10 மாசம் ஆச்சு 11 மாசம் ஆச்சு ராமனுடைய திருமேனி சம்பந்தத்தினுடைய போக்கியத்தை எனக்கே ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியல. அப்ப நீங்க எல்லாம் அச்சேதனமா இருந்துட்டு இருக்குங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியாது அப்படின்னு சொல்லி இது ஒரு பிரகாரமான கேள்வி. இதுல எல்லாம் ஒரு அனுபவத்துல வரைச்சே பார்த்தோம்னாக்க ஆண்டாளுடைய அனுபவம் ஆழ்வாருடைய அனுபவம் எல்லாம் சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தான் இங்க கொண்டு வந்து சொல்றேன் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல பாடும் குயில்கள் ஈரன் பாடல் நல்வேங்கட நாடர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின் ஆடும் கருள கொடியுடையார் வந்து அருள் செய்து கூடுவராயிடில் கூவினும் பாட்டுக்கள் கேட்டுமே. ஆண்டாள் இருக்கிற ஒரு சோலை, அந்த சோலையில சுவாபாவிகமாக இந்த குயில்கள்லாம் பாடுகின்றன. பாடும் குயில்கள்னு அது இயற்கையா பாடுறது, ஆனா அந்த குயிலினுடைய சப்தம் இருக்க காதுக்கு இனிமையா இருக்கும் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆனா இவளுக்கு இருக்கிற நிலையில அந்த குயிலினுடைய சப்தம் கூட கர்ண குற்றமா இருந்துட்டு இருக்கான், காதுக்கு கேட்க முடியாதுதான் இருந்துட்டு இருக்கான், அது வெறும் ஒரு கூச்சல் மாதிரி இருந்துட்டு இருக்கான். இது என்ன பாடல், இது என்ன நீ பாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாளாம். நல்வேங்கட நாடர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின். அந்த திருவேங்கட மலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் என் விஷயத்துல ஒரு அனுகிரகம் பண்ணுவராக இருந்தாக்க அப்ப நீங்க வந்து பாடுங்கோ, நீங்க பாடுறது எனக்கு போக்கியமா இருந்துட்டு இருக்கும். அப்போ அந்த கருட பஜனாக எழுந்திருக்கிற எம்பெருமான் கிருப பண்ணி
என்னோட சேருவேன்ற ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டதுன்னாக்க அப்ப நீங்க பாடுங்கோ, இல்ல நீங்கெல்லாம் இங்க இருக்கிறவள் இவள் ரொம்ப சிரமப்படுறான், நீ கூப்பிட்டு அந்த கருடத்வஜனாக இருந்திருக்கிற எம்பெருமான உங்களுடைய பாடல்னால உங்களுடைய சப்தத்தினால அழைத்து அதுக்காகவே பெருமாள் வருவேர்னு இருந்ததுன்னாக்க அப்ப பாடுங்கோ நான் கேட்கிறேன். அவர் வராத நிலையாக கணக்கு இருந்ததுன்னாக்க நீ பாடி என்ன பிரயோஜனம், நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த குயில் சுவாபாவிகமாக பண்ற ஒரு காரியம் அது சப்திக்கிறதுன்றது, அதை இவ்வளவு நினைச்சுக்கிறேன் இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா இவளுக்கு இருக்கக்கூடிய பகவத் விஸ்லேஷத்தினால வந்த ஒரு தாபம், அந்த தாபம் யாரோட பேசணும் எதோட சொல்றோம் என்ன சொல்றோன்றது தெரியாத பண்ணிடுறது என்பதுதான் சுவாரஸ்யம். பாலாலிலையில் குயில் கொண்ட பரமன் வளப்பட்டிருந்தேனை வேலால் துன்னம் பெய்தாற் போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதேன் கோலால் நிறைமை தகையனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீளார் தன்னம் துழாய் கொண்டு என் நெறிவின் குழல் மேல் சுகூட்டீரே. ஆண்டாளுக்கு இந்த விசிலேஷத்தினால பெருமாளுடைய ஒரு பிரிவுனால ரொம்ப சிரமம். அவள் நோய்பட்டு இருந்துருக்க, அவளால் ஒன்றும் முடியாத ஒரு நிலையில இருந்துருக்க. அங்க இருக்கிற பெரியவாள்லாம் ஏதோ மருந்து கொடுத்து பார்க்கறது, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஆண்டாள் சொல்ற வார்த்தை இது, இதுவரை இதெல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இதனால என் உடம்பு ஒன்றும் குணமாக போறதில்லை, என்ன பண்ணணும் அப்படின்னா கோலால் நிறைமேய்த்து அகயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீளார் தன்னந்துழாய் கொண்டு. பெருமாள் கண்ணனாக இருந்து ஆடு மேய்த்த மாடு எல்லா இடத்துலையும் ஆனிரை மேய்த்தவர், இந்த பசுக்கள் எல்லாம் மேய்த்தவராக இருந்திருக்க, ரொம்ப ரொம்ப காடுகள்லாம் சஞ்சாரம் பண்ணி சஞ்சாரம் பண்ணி ரொம்ப விசிராந்தர ஆகிட்டே ஆகையால போய் திருக்குழந்தையில போய் படுத்துட்டேராம். அங்கு கண் வளர்கின்றவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் கூடமாடி நீளாறு தன்னந்துழாய் கொண்டு, குடக்கூத்தாடினவனாக இருந்திருக்கிற கண்ணபிரான் அவனுடைய தன்னந்துழாய் கொண்டு பச்சை பசேல்னு நல்ல ஒரு இதோட இருந்துட்டு குளிர்ச்சியோட இருந்துருக்கிற அந்த திருத்துழாய கொண்டு வந்து அதை என் குழல் மேல் என்னுடைய கூந்தல்ல சூட்டினங்கள்னாக்க எனக்கு இந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்ற. இப்ப இதுல இருந்து என்ன ஏற்படுறது அப்படின்னா, அந்த பகவத் சம்பந்தம் இருக்கிற வஸ்துக்கள் தான் விசேஷ சமயத்துல ஒரு ஓரளவுக்கு நம்ம மனச தயத்தரவு பண்ணக்கூடியதுன்றது அர்த்தம். இப்ப இங்க பகவத் சம்பந்தம் இருக்க ராமனுடைய திருமேனி சம்பந்தம் இருக்கக்கூடிய வஸ்துவாக நினைக்கிறது இந்த வஸ்து ஆபரணங்கள். இந்த ஆபரணங்களை பார்த்து சொல்லி சொல்ற ஆலபந்தி விமோகாதே அங்கஸ்பர்ஷா ரகுகுலபதே மரியதே வானவா இதி. எத்தனையோ நாள் ஆகி போச்சே, எனக்கே மறந்து போச்சே, உனக்கு ஞாபகம் இருக்க ஸ்மரியதேவா அப்படின்னு சொல்லி சொல்ற. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம். ஈயம்சா தர்மசீல அதுக்கு அடுத்தது பார்த்தா தியாயந்தீவா சிரவிரகிதானே ஏகசங்கா விஹாரானே. நீ போகச்சே ஹம்சம் போகச்சே இந்த ஆபரணங்களோட பேசின்றிருப்பா, இந்த மாதிரி பேசின்றிருப்பா. அப்படி இல்லையா அவ என்ன பண்ணுவான்னு தெரியுமா, தியாயந்தீவா சிரவிகிதைதானே ஏகசையா விகாரான்னு அவ மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணிட்டு இருப்பான்.
அர்த்தானாம் அனுபூதானாம் தேசகாலாதி வர்த்தனாதி சாதத்தியன பராமர்சகா மானதஸ்யாத் அனுஸ்மிருதின்னு சொல்லுவோம். நாம அனுபவிச்ச ஒரு விஷயத்தை அது எங்கேயோ ஒரு இடத்துல அனுபவிச்சிருப்போம், நாம ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருப்போம், அதை நினைக்கிறது எப்பயோ ஒரு சமயத்துல அந்த அனுபவம் ஏற்பட்டிருப்போம், அதுக்கப்புறமா எப்பயோ ஒரு சமயத்துல அதை பத்தி நினைக்கிறது இருந்துருக்க அதுதான் அனுஸ்மிருதி. அந்த அனுபவத்த அந்த அனுஸ்மிருதியே தொடர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோ, அது தியானம் அனுத்தியானம்னு சொல்றது. இப்ப இந்த சீதா பிராட்டி என்ன பண்றான்னா, தியாயந்தீவா சிர விரகிதானு ஏகசையா விகாரான். பெருமாளும் சீதா பிராட்டியுமாக ஒரே படுக்கையில இருந்து எவ்வளவோ கூடவே இருந்துட்டு எவ்வளவு சந்தோஷங்களை அனுபவிச்ச விஷயங்கள் அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கணும். அப்ப இப்படிலாம் நமக்கு ஒரு சந்தோஷம் நேர்ந்து சந்தோஷம்லாம் நாம இப்படிலாம் சந்தோஷப்பட்டமே, மறுபடியும் அப்படி ஒரு நல்ல நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அதையே நினைச்சு நினைச்சுட்டு இருக்காளாம், தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். ீவிரகிதானே ஏகசங்கா விஹாரானே தஸ்யானோமம் நயதி ஜனிதா தாதிருஷீ கால யாத்ராஹாம். என்ன அழகா தேசிங்கன் கொண்டு முடிகிற பாருங்கோ, இதுதான் சுவார்த்த விஷயம். இவள் என்னத்துக்கு இப்படி எல்லாம் விசாரப்படணும், இவ யாரு அப்படின்றத முதல்ல கொஞ்சம் பாருங்கோ. இவ யாரு? ஜனக மகாராஜாவனுடைய பெண்ணு. ஈயம்சா தர்மசீலத்திய மைசிலத்திய மகாத்மனா சுதா ஜனகராஜஸ்ய சீதாம் பர்த்ர திருடவ்ரதா. இவ ஜனக மகாராஜாவனுடைய சுத்த பெண்ணு. இவள் ஜனகோ ஜனக இது கியாதான்னு சொல்லிட்டு ஜனகர் ஜனகர்னு அவர் ஒரு பிரிய பிரம்மவித்து, அவர் பிரிய தர்மசீல, அவருடைய பொண்ணுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வருமா? எங்கோ தன்னுடைய கணவனை எங்கோ இருக்க விட்டுட்டு தான் எங்கோ இருந்துட்டு ராட்சச கூட்டத்தின் நடுவில் இருந்துட்டு ஒவ்வொரு வேலையும் அழுதுண்டு இது ஒரு மோகிச்சுண்டு எதோட பேசலாம் எதோட பேசக்கூடாதுன்னு தெரியாத பேசிண்டு பிதத்துண்டு இப்படிலாம் இருக்காளே, இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் நமக்கு அவளுக்கு போய் வரலாமா அப்படின்னு சொல்றேன். தோற்றோம் மடநெஞ்சே மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு எம்மாற்றாமை சொல்லி அழுவோமை நீ நடுவே வேற்றோர் வகையில் கொடிதாய் என ஜோழி மாற்றாண்மை நெற்றி நெற்றியோ வாழி கனையிருளே. இருட்ட பார்த்து சொல்லி சொல்றேன் ஆழ்வார், இருட்ட பார்த்து சொல்ல முடியுமா? இருட்டு போய் என்ன பதில் தானே சொல்லுமா? அதுவும் ரொம்ப ரொம்ப தமப்பதார்த்தம், அது ரொம்ப எளப்பமா சொல்ற வஸ்து, அதை பார்த்து போய் சொல்லி சொல்ற. எம்பெருமான் நாரணக்கு நெஞ்சம் தோற்றம், பெருமாள் விஷயத்துல என்னுடைய நெஞ்ச மனசை பறி கொடுத்துட்டோம் அப்படின்ன. இப்ப எங்களால முடியாத ஒரு நிலை இயலாமைய சொல்லி வாய் விட்டு அழுதுட்டு இருக்கோம், அது நடுவுல இந்த இருட்டு வந்துருத்தான். இதுக்கு இது எப்பேற்பட்ட இருட்டுன்னா எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு இருட்டு இது. இப்போ எங்கள் நோவுக்கு இந்த இருட்டு வந்து இன்னும் கிளேசத்தை அதிக பண்றபடியான ஒரு நிலையாக இருந்துருக்கு. அதுக்கு வந்து நீ வந்து நிக்கிறியான்னா இருட்டுன்றது ஒரு சுவாபாவிகமா, காத்தாலையா தாங்க ராத்திரி ஆனா இருட்டு வரப்போறது, காத்தாலையானா வெளிச்சம் வரப்போறது, ஒரு இயல்பான ஒரு நிலைதான் இது, அது ஒரு இயற்கை. அது அத்தை பார்த்து சொல்ற வருதுன்னாக்க அந்த விசிலேஷத்தினுடைய பராகாஷ்ட எவ்வளவு தூரம் இவா கஷ்டப்படுறான்றதான் அந்த இடத்துல தெரியப்படுத்துறது. அந்த மாதிரி இந்த இடத்துல சீதா பிராட்டி போய் இப்படி எல்லாம் ஒரு கஷ்டப்படணுமா? அவ எப்பேற்பட்டவோ ஜனக மகாராஜனுடைய குமாரத்தி, பிரிய பிரம்மவித்து. ஒரு சமயத்துல யாஜ்ஞவல்கியர் இடத்துல அவர் வந்து வேதாந்தம் வாசிண்டே இருக்க அந்த ஊர்ல இருந்து மிசிலாப்பட்டினத்துல இருந்து வெளியில ஒரு இடத்த ஆசிரமம் இருக்கு, ஆசிரமத்துல அவர் வாசிண்டே இருக்கிட்டு யாரோ சொல்றா, ஐயோ மிசிலாப்பட்டினம் பசிண்டு எரியுது அப்படின்னு சொன்னாங்க.
இவரோட கூட இருந்த சகபாட்டிகள் எல்லாம் ஏந்து ஓடி போயிடுறா, என் மடிசஞ்சி எங்க வச்சிருக்கேன், வேட்டி வந்திருக்கேன், இது என்னாச்சா தெரியலன்ட்டு அதை போய் எடுத்து வர்றதுக்கோசரம் ஓடி போறார். இவர் போவே இல்லை. மிசிலாயாம் பிரதீத்தாயான்னா அது பத்தி இருந்துட்டு போறது அப்படின்னா, ஏண்டா நீ போகாத இருந்துட்டு இருக்கேன்னு, என்ன இதுன்னு ஒண்ணு இருக்கான்னா, எல்லாம் ஈஸ்வரனுடைய படைப்பு, ஈஸ்வரனுடைய சிருஷ்டி, ஈஸ்வரன் எதை எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்க போறான், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய வேதாந்தி. அப்படி வேதாந்தியாக இருந்தன் இருக்கிற ஜனக மகாராஜருடைய பொண்ணு போய் இப்படி எல்லாம் பிதற்றலாமா ஒரு கேள்வி. இல்ல அவ்வளவு பெரிய தபஸ்வி அவருடைய பொண்ணுக்கு போய் இப்படி ஒரு கட்டம் வரலாமா? அடுத்த கேள்வி. இயம் தா தர்மசீலஸ்ய மைதிலஸ்ய மகாத்மனஹ சுத ஜனகராஜஸ்ய சீதாம் பத்ருதிருடௌரதாம். சரி போனா போட்டோம். இவ கல்யாணம் பண்ணிட்டது யாரு? விக்ராந்தசாரியசீலஸ்ய சஞ்சீகோஷ்யனிவர்த்தினஹ ஸ்னுஷாந்த சரதசீத ஜேஷ்டாராஜ்யோ யசஸ்வினஹ. தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்த மாட்டு பொண்ணு. ஆத்திலேயே பெரிய மாட்டு பொண்ணுக்கு ஒரு பெரிய விசேஷம் எப்பவுமே. மீதி பேர்லாம் அடுத்ததுதான். அப்போ தசரத சக்கரவர்த்திக்கும் பெரிய மாட்டு பொண்ணா இருந்துட்டு அவளுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு கட்டமா அப்படின்னு ஒரு சன்னிவேசம். தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனா ஈயம் சாந்தயிதா பாரியா. தர்மமே உருவெடுத்து வந்த மாதிரி அவதரிச்சிருக்கிறவர். அவருடைய தயிதா ரொம்ப ரொம்ப பிரியமானவள், அவருடைய மனைவி, அவளுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டமா. இப்படி தியாயந்தி வாஞ்சிர விரகிதானு ஏகசையா விஹாரான். என்னைக்கோ நடந்தத அவர் தியானம் பண்ணிட்டு அழுதுண்டு உட்கானு இருக்காளு, இதை என்னன்னு சொல்லி சொல்றதுன்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு சமாதானத்தை சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறேன். தஸ்யா நூனம் மேதி ஜனிதா தாதிருஷி கால யாத்ரா. அவ தள்ள எழுத்து ஒன்னும் பண்ண முடியாது. தாதிருஷி கால யாத்ரா நியதி ஜனிதா அப்படின்னு சொல்லி, இந்த நெய்யத்தி ஜனித்த நெய்யத்தின்னாக்க அந்த விஜயினால வரக்கூடியது தெய்வ காரியம். சீதா பிராட்டி ஒன்னும் பெரிய தப்பு பண்ணிவிடல, அவ அப்பா ஒன்னும் பெரிய பாபம் பண்ணிவிடல பொண்ணு கஷ்டப்படுறதுக்கு, தசரத சக்கரவர்த்தி ஒன்னும் தப்பு காரியம் பண்ணல மாட்டு பொண்ணு கஷ்டப்படுறதுக்கு, ராமனும் ஒன்னும் தப்பு காரியம் பண்ணல, அவர் ஏதனா பாப காரியம் பண்ணிருந்தேன்னா அவருடைய மனைவி கஷ்டப்படுவா? யாருமே பண்ணல. அப்ப யாருமே ஒன்னும் பண்ணா தெரிவித்த இவளுக்கே இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னா, இது தெய்வ நெய்யத்தி. அவ தள்ள எழுதியிருக்கிறது. அந்த தள்ள எழுதிருந்துனாக்க அந்த கஷ்டத்தை யாராலையும் மாத்தவே முடியாது, யாரா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு லோக்கல் நெய்யத்திய சொல்லி சொல்ற. இல்லாட்டு லிக்கிதா ரேகா பரிமாற்றம் நசக்கியத்தைன்னு அவன் தள்ள ஒண்ணு எழுதி வச்சதுனாக்க அது யாராலையும் மாத்த முடியாதுன்னு, ஏன்னா பெருமாளை வந்தா கூட மாத்த முடியாது அப்படின்னு எல்லாம் லோகத்துல ஒரு பிரவாதம் இருந்துருக்கு. அந்த பிரவாத பிரகாரத்துக்கு என்ன, இங்க ஆத்மானம் மனுஷம் மன்னேன்னு பெருமாள் சொல்றேன், நீ யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு தேவதைகள்லாம் பெருமாளை பார்த்து கேட்கிறா யுத்த பூமியில. நான் யாரோ வந்தா நானும் ஒரு மனுஷன்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆத்மானம் மனுஷம் மன்னேன்னு ராமர் சொல்ற பதில். அந்த மாதிரி சீதா பிராட்டியும் ஒரு மகாலட்சுமியினுடைய அவதாரமாக இருந்தாலும் கூட இந்த அவதார தசையில ஒரு பதிவிரதா ஸ்திரீயாக தன்னை அவள் காண்பிச்சுக்கிறா, அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்போ ஒரு பதிவிரதா ஸ்திரீக்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் தனக்கும் வந்து தான் அனுபவிக்கிறதாக அந்த பதிவிரதா ஸ்திரீக்களுடைய அனுபவத்தை சொல்லி சொல்றான். இது மொத்தம் தெய்வத்தினால ஏற்பட்டதே தவிர அங்க தசரத சக்கரவர்த்தியோ ஜனக மகாராஜாவோ ராமரோ அல்ல சீதையோ பண்ணின பாபங்கள்னால இந்த சீதா பிராட்டிக்கு இந்த அனுபவம் வரல அப்படின்னு சொல்லணும். இதுல சாதாரணமா சொல்லச்சே என்ன சொல்லுவான்னா, அப்பா அம்மாக்கள்லாம் பண்ண பாபங்கள்லாம் குழந்தைகளை தாக்குமா,
ஆகையால குழந்தைகளுடைய க்ஷேமத்தை நினைக்கிற அப்பா அம்மா கால இருந்தாள்னாக்கா அப்படி இருந்தாள்னாக்கா அவ தப்பு காரியம் பண்ணாத இருக்கணும். சிஷ்யால் பண்ற பாப்பம்லாம் ஆச்சாரியனா தாக்கும். ஆகையால சிஷ்யாலா இருந்திருக்கிறவ நாம பண்ணினா ஆச்சாரியனுக்கு தான் அவர் ஒரு காரியமும் பண்ணாத நமக்கு சிஷ்யனா ஏத்துன்றதுக்கோசரம் இப்படி ஒரு கஷ்டம் அவருக்கு வரணுமானா அப்படின்னு சிஷ்யாலாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நியத்தி லோகத்துல அந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல சீதா பிராட்டிக்கு இவ்வளவு கஷ்டம் வருத இந்த கஷ்டத்துக்கு ஜனக மகாராஜா பண்ண தப்பு அது மாதிரி ஏதாவது அபச்சாரப்பட்டு பகவதபச்சாரம் பகவதாபச்சாரம் மாதிரி ஏதனா பட்டு அதன் விளைவாக சீதா பிராட்டிக்கு இந்த கஷ்டமா அல்ல அல்லது தசரத சக்கரவர்த்தி ஏதனா தப்பு பண்ணி அதனால இவருக்கு வந்த கஷ்டமா? ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்கேன் தனக்கு புத்திர சோகம் வச்சினாலதான் மிருதி ஏற்படுறதுன்னு வச்சே கௌசல்ய என்று சொல்லி அழறே அந்த ஒவ்வொரு சன்னிவேசத்துல என்ன நடந்ததுன்றது அந்த சிரவண விருத்தாந்தத்துல வரைச்சே. ஆகையால அந்த மாதிரி எதனா பெரிய தப்பு அவர் பண்ணிட்டு தற்பிரயுக்தமாக அதன் காரணமாக சீதா பிராட்டிக்கு ஒரு கட்டம் வருதா? இல்ல பர்த்தா பண்ணின புண்ணியங்கள்லாம் பாரியைக்கு வருது, பர்த்தா பண்ணின பாப்பங்களும் பாரியைக்கு, அவளால இல்லாட்டா கூட பர்த்தா பண்ற பாப்பத்தினால ஒரு கஷ்டம் ஏற்படலாம் இல்லையோ அப்படின்னு கேட்டு இது மூணுமே இல்லை, மூணுத்துக்கும் பிரசக்தியே இல்லை. அப்படி இருந்தும் இவளுக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னா இது தெய்வ நியத்தி, இது தெய்வம் வந்து இப்படி இப்படி வேடிக்கை பார்க்கறது நமக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்து பார்க்கறது, ஆகையால இது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். திரௌபதி தமயந்தி அவெல்லாமும் கஷ்டப்பட்டா. தமயந்தியினுடைய விருத்தாந்தத்துல பார்த்தோம்னாக்கா நள மகாராஜாவை கல்யாணம் பண்ணிட்டார், எப்பேற்பட்ட ஒரு வம்சம், நள மகாராஜாவும் ஒன்றும் குறவில்லை, ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு இருக்குவா. அது காலம், அவளுடைய போராத வேலை, அந்த தமயந்தியினுடைய போராத வேலை, நலன் பிரிஞ்சு போயிடுறோம். அதே மாதிரிதான் திரௌபதி விஷயத்துல பார்க்கணும், அந்த சபையில சூராதி சூராளாக இருந்திருக்கிற தர்மம் தெரிஞ்சு இருந்திருக்கிற அஞ்சு பதிகளும் அங்க இருந்திருக்கா, கணவன்மார்கள் இருந்திருக்கா, இருந்தாலும் அந்த சபையில அவளுக்கு ஒரு அவமானம் ஏற்படும். அங்க பெரிய மகாத்மாக்கள் பீஷ்மர் துரோணர் அவள்லாம் இருந்திருக்கா, அவ எதிர ஒரு அவமானம் ஏற்படும். ஏன் ஏற்பட்டது இது? எதனால இல்ல திரௌபதி நிறைய பாப்பம் பண்ணிருக்காள? இல்ல இதெல்லாம் ஒரு தெய்வ நியதி, இது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பதான் கண்ணனுடைய அனுகிரகம் எப்பேற்பட்டதுன்றத உலகத்தார் தெரிஞ்சுக்கிறதுக்காக திரௌபதிக்கு இப்படி ஒரு சிரமத்தை அவர் பெருமாள் கொடுத்துருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லி சொல்ற மாதிரிதான் இங்க சீதா பிராட்டி விஷயத்திலையும் அவளுக்கு வந்திருக்கிற கட்டம் இருந்திருக்க, இது ஒரு லோக நியத்தி, லோகத்துல இதெல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு நிலை. அகல சிரமத்தை பார்த்து நம்ம தொஞ்சி போகக்கூடாதுன்றதுக்காக சொல்ற. தஸ்யா நூனம் நியதி ஜனிதா தாதிருஷி கால யாத்ரா, இப்படிப்பட்ட ஒரு கால யாத்திரை அவளுக்கு ஏற்பட்டது. இதுக்கு யாரால ஒன்றும் சொல்ல முடியும்? யாரும் காரணம் இல்லை. இது மொத்தத்துக்கும் காரணம் காலம்தான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். ஆகல்பான்வா சவித நிஹிதானே ஆலபந்தி விமோகாதே அங்கஸ்பர்ஷோ ரகுகுலபதே ஸ்மர்யதே வானவேதி தியாயந்தி வாஜிர விரஹிதானே ஏகசையாஹ விஹாரானே தஸ்யாஹ நூனம் நயதி ஜனிதா தாதிருஷி கால யாத்ரா. லக்ஷ்மி சஹஸ்ரத்துல ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம், வெங்கடாத்வரி பண்ணினது. அதெல்லாம் சொல்ற இப்படிதான் போல் இருக்கு, எல்லாருக்கும் கஷ்டம் வந்தா கஷ்டப்பட்டுதான் ஆகணுமா, வேற வழியே கிடையாதா, தள்ள எழுத்துன்றது மாத்தவே முடியாத ஒன்னா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப நாம என்ன சொல்லுவோம்? இவனுடைய ஜாதகம் இப்படி இருந்துட்டு இருக்கு, இவளுடைய ஜாதகம் துஷ்ட ஜாதகம், அதுல ஏதோ தோஷம் இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு பிரிவுனால சிரமப்படுறா
அப்படின்னு ஏதோ சொல்லி சொல்ல போறோம். இது எங்கடா உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, சில பேர்லாம் எட்டுல குரு இருந்தாக்கா ரொம்ப கஷ்டம் வரும், சனி இருந்துனாக்கா ஏழு நாட்டு சனி வந்தா கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றது, இப்படி எல்லாம் சொல்றது. அப்ப சொல்ற எந்த கிரகம் எங்க வானா உட்காந்துட்டு இருக்கட்டும், தாயாருடைய கட்டாட்சம் ஒண்ணு வந்துடுத்துன்னா போறோம், இந்த குரு பார்வையோ சுக்கரன் பார்வையோ சனி பார்வையோ எதனுடைய பார்வையும் நம்மள ஒன்றும் பண்ணாது. அந்த அலமேல் முங்க தாயார் பத்மாவதி தாயாருடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்துட்டோம்னாக்க இந்த கிரகங்களுடைய பார்வையெல்லாம் நல்லிஃபை பண்ணிடும். இது சூரியனுக்கு எதிர ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்ச மாதிரிதான் அதனுடைய பார்வையெல்லாம். அகையால அந்த தாயாருடைய கட்டாட்சம் இருந்துன்னா போறோம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் நமக்கு எல்லாருக்கும் இருந்துட்டோம்னாக்க நம்மளுடைய தலையெழுத்து எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட அதையும் மாத்தி நமக்கு அனுகிரகமையும் வந்து நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு நமக்கு சகல அனுகிரகமும் நமக்கு கிடைக்கின்றதுல சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட விசுவாசத்தோட சீதா பிராட்டிய நாம வழிபடணும்ன்றதும் இதுல இருந்து ஏற்படுறது. அப்படிப்பட்ட சீதையினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்தே.